வணக்கம் நண்பர்களே. நேற்று கோ என்ற சொல் கவ் அப்படின்னு ஆங்கிலத்தில் குறித்ததை பார்த்துருந்தோம். அதே கோ என்ற சொல் தமிழில் கோன் என்றும் அறியப்படுது. அதுக்கு அரசன் என்ற பொருள் உண்டு. கோ என்று குறிக்கப்பட்ட ஆங்கில சொல்லே கோன் என்றும் உச்சரிக்கப்படுகிறது. தமிழிலும் கோ என்பது பசுவையும் குறிக்கும் அரசனையும் குறிக்கும். இந்த கோ என்ற சொல் ஜெர்மனியில் கோன் என்றும் பின்னர் கின் என்றும் அப்புறமா கிங் அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் மாறியிருக்கு. ஜெர்மனியில் கியோனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐஜி அப்படின்ற பின்னு எழுத்துக்கு நம்ம வேலைக்காரர் வண்டிக்காரர் சொல்லுவோம் இல்லையா, அந்த காரர் இல்லை அந்த இறுதியில் வர இர் என்ற சொல்லினுடைய ஒளியை குறிக்கக்கூடிய சொல் தான் ஐஜி அப்படிங்கிறது. ஸோ கியோனிக் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு லெடிக் சொல்லுவாங்க, ஏன்னா திருமணமாகாதவர். ஆப்டார்மிக் அப்படின்னா எட்டு கைகளை உடையவர். அந்த வர் இர் அப்படிங்கிற பின்னுட்டு சொல் தான் இந்த ஐஜி அப்படின்னு குறிக்குது. அடிப்படையில் கோ கோன் அப்படிங்கிறது தான் கோன் ஆகி கின் ஆகி கிங்குன்னு ஆயிருக்கு. இது என்னுடைய கற்பனை அல்ல, ஆங்கில அகராதியில் எட்டிமாலஜி அதாவது அந்த சொல் எப்படி மாறி மாறி வந்திருக்கு அப்படிங்கிறத வெப்சைட்லேயே கொடுத்துருக்கு. எல்லா டீட்டெயிலும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். தமிழே மொழிகளின் தாய். வணக்கம்.